பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். கிக்கான மதுவை தயாரிக்கிறது விற்கிறதுனா ஆயிடுச்சு. நீங்க கிக்கான மதுவத்துக்கு இன்னைக்கு மதுவின் வருமானத்தை நம்பி ஒரு அரசு இயங்க தொடங்கிடுச்சு. அப்புறம் பேசுறதுக்கு தகுதியே நேர்மையும் இல்லை, அருகதையே இல்லை, அதை இழந்துருக்குல்ல. நீ அதெல்லாம் மூடிட்டு அவனா காய்ச்சல் தொலைச்சு போடுவேன்னா சரி, நீ காய்ச்சல் ஆளை வச்சுக்க. சாராயத்தில் என்னது நல்ல சாராயம் கள்ள சாராயம் அதுக்கு நாள் இருக்குல்ல. நீங்க எல்லாம் விரும்பினா அது நடக்கும். 10 லட்சம் அபராதம் சொத்தலாம் சட்டமன்றம் கிக்கான மதுவை தயாரிக்கிறது விற்கிறது ஆயிடுச்சு. நீங்க கிக்கான மதுவத்துக்கு போகிறீங்கன்னா நாட்டை எதை நோக்கி நகர்த்துறாங்க பாருங்க. சாராயத்தை சுற்றியே விவாதங்கள் நடந்தது, மதுவை சுற்றியே விவாதங்கள் நடந்தது. மற்ற பிரச்சனையெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. இப்போ இப்போதான் தெரியுதா கள்ளச்சாராயம் காய்ச்சிறவனுக்கு வந்து 10 லட்சம் தண்டம், அவனுக்கு சிறை, இதெல்லாம் இப்போ தான் தெரியுதா? என் மரக்காணத்தில் பிடிச்சதே சொல்ல வேண்டியது. நம்மளை மாதிரி ஆளுங்க கத்துறோம் சண்டை போடுறோம் எதுக்குறோங்கிறதுனால ஒப்புக்கதை போடுறாங்க. சரி, இந்த 2 ஆண்டுகளில் எங்கேயாவது செயல்படுத்தி காட்டினாங்கன்னா என்கிட்ட வந்து மறுபடியும் வந்து கேளுங்க போட்டா சட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டாங்களா? இந்த கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ விஷயம் போகும்போது காலையில் உடுமலையில் 7 பேர் கள்ளசாணை கொடுத்து அரசு அரசு மருத்துவமனை அனுப்பிட்டாங்க. அரசு தோத்துருச்சு. அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல, அவங்க கட்டுக்குள்ளே இல்லையே. சாராயம் மட்டும்தான் போதையா? கஞ்சா, கொக்கைன், அவின்னு, இந்த கராயின் இதெல்லாம் விற்கப்படுதாங்க. மாத்திரை, இந்த ஊசி, இந்த ஸ்டாம்ப் எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் விற்கப்படுது. அப்புறம் அதெல்லாம் போதை பொருள், அதெல்லாம் அவங்க தடுக்கிறாங்களா? அப்புறம் இன்னைக்கு மதுவின் வருமானத்தை நம்பி ஒரு அரசு இயங்க தொடங்கிடுச்சு. அப்புறம் பேசுறதுக்கு தகுதியே நேர்மையும் இல்லை, அருகதையே இல்லை, அதை இழந்துருக்குல்ல. நீ அதெல்லாம் மூடிட்டு அவனா காய்ச்சல் தொலைச்சு போடுவேன்னா சரி, நீ காய்ச்சல் ஆளை வச்சு காய்ச்சி. சாராயத்தில் என்னது நல்ல சாராயம் கள்ள சாராயம் விஷம் விஷம் தானது, நல்ல விஷம் கெட்ட விஷம் ஏதாவது இருக்கு. இதே ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி முறை நடந்தது. கள்ள சாராயத்தில் இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் நிதி அப்படின்னு அரசு கொடுத்துருக்காங்க. நீ காலையில் ஒரு பத்திரிகை செய்தி வந்து ஒரு பையன் 10 லட்சத்துக்காக தன்னுடைய அப்பா கள்ள சாராயம் கொடுத்துருக்காங்க. கொடுப்பான்ல, அம்மா அப்பா இருந்து வயசான அப்பா இருந்து என்ன செய்ய போறாரு? இப்போ ஒரு உயிர் போக போகுதுன்னா எதுக்கு பாலை ஊற்றி கொண்டு வந்தோம், சாராயத்தை ஊற்றி பண்ணோம்னா சாராயம் குடிச்சு செத்துட்டாருங்கன்னு சொன்னா 10 லட்சம் கிடைக்கிற போது அது அரசே மக்களுக்கு தவறான பாதிக்கு. ஆமா நீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சிருந்து அது குடிக்கிறது சட்டப்படி குற்றம் தானே? நீங்க நிவாரணம் சட்டப்படி குடிக்கிறீங்க, ஊக்கப்படுத்துறீங்க. 10 லட்சம் குடிக்கிறீங்க, பட்டாசு இடத்துல தொழில் செய்ய போன இடத்துல இறந்துட்டான், அவனுக்கு 10 லட்சம் கொடுத்தா மனசாரியல். தொழில் செய்ய போன இடத்துல அது ஒரு விபத்து. அதுக்கு அங்கே பக்கத்தில் உங்களுக்கு மருத்துவமனை இல்லை, அவசர உதவிக்கு எந்த ஏற்பாடும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு சின்ன கோழி கூட அளவுக்கு தான் இருக்கும் அந்த அந்த கட்டடம். அதுக்குள்ளே வெடிச்சோன்னா இறந்துடுறாங்க, அது தவிர்க்க முடியல. மாற்று தொழிலையும் நம்ம முன்வைக்கல மக்களுக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இழப்பு, தொழில் செய்ய போன இடத்துல இறந்துடுறாங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா கூட மனசாரியும். கொழுப்படுத்து போய் குடிச்சு செத்தவனுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா இப்ப செத்தா பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை 10 லட்சம் கொடுத்து பாத்துக்கிற ஆள் இருக்குன்னா நல்லா குடிப்பான். அந்த அந்த போக்கு தவறான முன்னுதாரணம். அதுதான் நீதிபதி சுரேஷ்குமார் அவங்க சொன்னாங்க, ஒரு தீய முன்னுதாரணத்தை வந்து தமிழ் நிலத்துல உருவாக்கிட்டாங்க. தேர்தல் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா மக்கள் எப்படி இருக்காங்க? பெரும் கட்சிகள் நிறைய விலகிட்டாங்க, மக்களை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து நாம் தமிழர் கட்சி போட்டி தேர்தல். அது எந்த மக்கள் வந்து பாவம் அப்படியேதான் இருப்பாங்க, காசு கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வாக்குக்கு 15,000 வரை கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா இந்த சாராய சாவுலாம் எங்களை பாதிக்கலை, மக்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தலை, அது மீறி எங்களுடைய ஆட்சியின் சாதனைக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பேசணும் இல்லை, பேசுவாங்க பாருங்க. நேற்று தம்பி அது தம்பி இதே மாணவர்கள் அதை பேச்சும் அது டெம்பரரி அவருடைய கருத்து அது வரவே இருக்கிறேன். ஒவ்வொரு குடிமகனும் அந்த அந்த நிலைக்கு வரணும், அதை சொல்லணும். ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சிகளுக்கு சொல்லணும், ஒரு அப்பா பிள்ளைகளுக்கு சொல்லணும், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லணும்.
பொறுப்புள்ள ஒவ்வொருத்தரும் குடிமகனும் அதை சொல்லணும். அது குறிப்பாக தலைவர் பெருமக்கள் நாட்டுக்குடிகளுக்கு சொல்லணும். அதை தம்பி சொல்கிறாருங்கிறதுல வரவேற்கணும். அதில் மகிழ்ச்சி தாங்க. கூடவே அவர் வந்து அரசியலையும் வந்து ஒரு கெரியராக எடுத்துக்கணும் அப்படிங்க எடுத்துக்கணும். அரசியலுங்கிறது ஒரு மனிதனுடைய பார்ட் ஆஃப் லைஃப். அது அரசியலுங்கிறது அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை. அரசியல் இல்லாத ஒரு ஆகச்சிறந்த கல்வி ஒன்று. அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி ஒரு எளிய ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் அரசு தான் தீர்மானிக்கும். அந்த அரசை அரசியல் தான் தீர்மானிக்கும். அந்த அரசியலை நாம் தீர்மானிக்கணும் அப்படிங்கும்போது அரசியல் ஒரு வாழ்வியல் வரலாறு அறிவியல் புவியியல் போல அது ஒரு அப்பாடு. அதனால் அரசியலுங்கிறது இதை வேறு வேறு வெளியால் வந்து செய்யறது நாம செய்யணும். உங்களுக்கான அரசியலை நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் என் இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டுக்கிட்டு அது ஒரு அரசியல் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு அரசியல் இதுதான் அரசியல். அதை புரிஞ்சுக்கணும். அது வேற ஏதோ ஒன்று நினச்சிட்டு பிள்ளைகள் விலகி நிற்கக்கூடாது. அதெல்லாம் அரசியல் அதேமாதிரி ஒப்பீனியன் வேற நியூஸ் வேற. ஒவ்வொரு செய்தியிலையும் ஒரு செய்தியில் முதல் பக்கத்தில் வர நியூஸ் வந்து இன்னொரு செய்தியில் கடைசி பக்கத்தில் கூட வராது. இந்த நியூஸ் ஊடகங்கள் எல்லாமே ஒரு சார்ந்து இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது உண்மை தானே. ஊடகங்கள் நல்ல அரசியல் உருவாகணும்னு நினச்சிருந்தா என்னைக்கு வந்து ஏதோ அதிகாரத்தில் இருக்கோ அந்த அதிகாரங்களுக்கு கை கட்டி நீ இல்லைன்னா ஒளிபரப்பை துண்டிப்பான். இல்லை அரசு விளம்பரங்களை தரமாட்டாங்க. தெரியல. இப்போ நான்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னா காற்றுல போயிட்டு இருக்குன்னா அந்த மின்னிணைப்பை துண்டிப்பாங்க இல்லைன்னா அந்த ஒளிபரப்பை துண்டிப்பாங்க. இப்படிலாம் நடந்துருக்குல்ல எங்களுக்கு. அதனால அவர் சொல்கிறார் ஊடகம் பேசுகிறதெல்லாம் உண்மையை பேசியிருந்தா என்னைக்கு மாற்றிருக்கலாம். வாக்குக்கு காசு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் ஏதாவது பண்ணதை பற்றியில் இல்லை இந்த ஊடகங்கள் பாருங்கள் இவ்வளோ காசு கொடுக்குறாங்க இதெல்லாம் அநியாயங்கிறதெல்லாம் ஜனநாயக படுகொலைங்க. பணம் இருக்கிறாங்க அரசியல் சிந்திங்கிற நிலைமையை எப்படிங்க ஏற்கிறது. இதுக்கு பேர் என்னங்க ஜனநாயகம்னு வைக்கிறீங்க பணநாயகம்னு வைங்க அப்படின்னு சொல்லணும். ஏதாவது ஒரு ஊடகம் துணிஞ்சு பேசுகிறத பற்றியில் பேச இல்லை இல்லை அதுக்கு நாள் இருக்குல்ல. நீங்கள்லாம் விரும்பினா அது நடக்கும். பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வர மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.